baby. ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யாரை இரண்டும் மறுபுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்து அருணகிநாத செவடி போல் துளைத்து வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிலப வருஷம் ஆனி மாதம் 19ஆம் நாள் 3/7/2021 சனிக்கிழமை. இன்றைய திதி நவமி, பின்பு தசமி. இன்றைய யோகம் மரண யோகம், பின்பு சித்த யோகம். இந்திய நட்சத்திரம் ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய சந்திராசமும் உத்திராடம், பின்பு அஸ்வம். அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்களில் அலைச்சல்கள் இன்று அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவின் மூலம் மேன்மை இன்று ஏற்படும். பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு பின்பு நீங்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்று மேம்படும். உங்கள் மனதில் இன்று துணிச்சல் அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினில் பிறந்த அன்பர்களே, இன்று பொறுமை வேண்டும். பரணியில் பிறந்த அன்பர்களே, இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களே, இன்று மேன்மை ஏற்படும். ரிஷபராசினியர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இன்று மனம் மகிழ்வீர்கள். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் இன்று அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களே, இன்று மன வருத்தங்கள் நீங்கும். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான ஒரு நாள். மிருகசீரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆர்வம் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் கல்வியில் இன்று ஆர்வம் காட்டுவீர்கள். கடன் தொடர்பான இன்னல்கள் இன்று உங்களுக்கு குறையும். பயணங்களால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். வாகனம் தொடர்பான பயணங்களில் விவேகம் வேண்டும். சுப காரிய முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் இன்று ஏற்படும்.
அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் ஒன்று, அதிர்ஷ்டமான நிறம் அடச்சிவப்பு. மிருகசீரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பொருளாதாரம் மேம்படும். திருவாதுரையில் பிறந்த அன்பர்களே, இன்று முன்னேற்றமான ஒரு நாள். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று விவேகம் வேண்டும். கடகராசி நேயர்களே, வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்களால் உதவிகள் இன்று கிடைக்கும். பெற்றோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறையும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் நான்கு, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் கிடைக்கும். பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பிரச்சனைகள் குறையும். ஆயுளத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று திருப்திகரமான நாள். சிம்மராசி நேயர்களே, சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை இன்று ஏற்படும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் இன்று மேம்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் ஒன்று, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான ஒரு நாள். பூரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தெளிவு பிறக்கும். உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு லாபம் மேம்படும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் மனதில் தன்னம்பிக்கை இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் இன்று ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் இன்று உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் இன்று ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் ஐந்து, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் கிடைக்கும். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றமான ஒரு நாள். துலாம் ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் இழுபடியான செயல்களையும் செய்து இன்று முடிப்பீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். போட்டித் தேர்வில் பங்கேற்று இன்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் மூன்று, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள். சுவாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று வாய்ப்புகள் அமையும். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒற்றுமை ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்று கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் இன்று உண்டாகும். நீண்ட நாட்களாக இருபடியாக இருந்து வந்த வழக்கு தொடர்பான பணிகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் இருப்பவர்களை பற்றியும் உலக வாழ்க்கையை பற்றியும் புரிதல் மேம்படும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் தெளிவும் கிடைக்கும்.
அன்பர்களே இன்று அதிசயமான திசை தெற்கு அதிசயமான எண் ஆறு அதிசயமான நிறம் இளம் பச்சை விசாகத்தில் பிறந்த அன்பர்களே இன்று முன்னேற்றம் உண்டாகும் அனுசத்தில் பிறந்த அன்பர்களே இன்று தீர்வு கிடைக்கும் கேட்டையில் பிறந்த அன்பர்களே இன்று புரிதல் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் இன்று உங்களுக்கு மேம்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்வார்கள் எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இன்று ஏற்படும் எதிர்பாராத சில காரியங்களில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் தொண்டை தொடர்பான வலிகளில் படிப்படியாக குறையும் வாகனம் தொடர்பான பயணங்களில் மாற்றங்கள் இன்று ஏற்படும் அன்பர்களே இன்று அதிசயமான திசை மேற்கு அதிசயமான எண் மூன்று அதிசயமான நிறம் இளம் சிவப்பு மூலத்தில் பிறந்த அன்பர்களே இன்று சிந்தனைகள் மேம்படும் புராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று எண்ணங்கள் நிறைவேறும் உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று மாற்றங்கள் ஏற்படும் மகர ராசி நேயர்களே தொழில் தொடர்பான முயற்சிகள் இன்று உங்களுக்கு ஈடேறும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவில் மாற்றுவீர்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு இன்று நீங்கள் மனம் மகிழ்வீர்கள் மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் அன்பர்களே இன்று அதிசயமான திசை வடக்கு அதிசயமான எண் ஒன்று அதிசயமான நிறம் சிவப்பு நிறம் உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று முயற்சிகள் ஈடேறும் திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே இன்று ஆதரவு கிடைக்கும் அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே இன்று ஆசைகள் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இன்று ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் மற்றும் உயர் பதவிகள் இருப்பவர்களுக்கு ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் விருப்பங்கள் இன்று உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்கும் அன்பர்களே இன்று அதிசயமான திசை தெற்கு அதிசயமான எண் ஐந்து அதிசயமான நிறம் இளநீலம் அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே இன்று முன்னேற்றம் ஏற்படும் சதயத்தில் பிறந்த அன்பர்களே இன்று நெருக்கம் அதிகரிக்கும் புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே இன்று குழப்பங்கள் நீங்கும் மீனராசினியர்களே நெருக்கமானவர்களின் ஆதரவின் மூலம் சில காரியங்களை செய்து இன்று முடிப்பீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்களின் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் மற்றவர்களுடைய பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இன்று ஏற்படும் அன்பர்களே இன்று அதிசயமான திசை வடக்கு அதிசயமான எண் இரண்டு அதிசயமான நிறம் இளம் பச்சை புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே இன்று ஆதரவு கிடைக்கும் உத்திரத்தாதியில் பிறந்த அன்பர்களே இன்று கவனம் வேண்டும் இறைவதில் பிறந்த அன்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் வழிபாடு இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட சுபிச்சம் உண்டாகும் அன்பர்களே பனிரெண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவா